என் அன்பு வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு தான் செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு. எள்ளு நமக்கு தேவையான அளவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சுக்கு கொஞ்சமாக பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக பட்டர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 50 கிராம் கடலைப்பருப்பு, உடச்சக்கடல, உளுத்தம்பருப்பு எல்லாமே அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி மாவு பே செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கிலோ அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் நமக்கு பிசையத்துக்கு ஈஸியாக இருக்கும். அது பவுடர் பண்ண உடச்சக்கல்ல, கடலைப்பருப்பு, பதேன் உளுத்தம்பருப்பு 50 கிராம், மொத்தம் டோட்டலாக 150 கிராம்ஸ் அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை. அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் போட்டுக்கலாம். ஸோ நெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். எள்ளு தேவையான அளவு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஹோமம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைச்சிக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ காரம் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம உப்பு தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்டான நம்மளுடைய முறுக்கு மாவு. தண்ணி தெளித்து தெளித்து பிசைங்க. அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் நம்மளுடைய மாவு பிசையும் போது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு நல்லா சாஃப்டாகவும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தெளித்து தெளித்து அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயம் பவுடர் போட்டுக்கலாம். பெருங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ லைட்டாக நம்ம பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம முறுக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்துக்கு. இப்போ நம்ம முறுக்கு குழாயில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய முறுக்கு அச்சு இருக்குது. நமக்கு எந்த அச்சு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/1 நம்ம போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/1 போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்மளுடைய சுவையான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சேஃப்டியாக தீபாவளி செலப்ரேஷன் பண்ணுங்கள். பட்டாசெல்லாம் சேஃப்டியாக வெடிங்க. ஸோ ஹாப்பி தீபாவளி ஆல். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். Thank you for watching.